பட்டை வரைபடங்களும் வட்ட விளக்கப்படங்களும் கொடுக்கப்படும் தரவு தொகுப்புகளின் காட்சி சார்ந்த தகவல்களை நமக்கு அளிக்கின்றன. முகடு, இடைநிலை அளவு, சராசரி, வீச்சு, திட்ட விளக்கம் போன்றவை தரவு தொகுப்புகளின் எண் சார்ந்த தகவல்களை நமக்கு அளிக்கின்றன. முகடு, இடைநிலை அளவு, சராசரி போன்றவை மையப்போக்கு அளவைகளின் மையத்தை அளவிடுகின்றன. அதே சமயம் வீச்சு, திட்ட விளக்கம் போன்றவை பரவலின் அளவை தெரிவிக்கின்றன. ஒரு வாரத்தில் விற்கப்பட்ட தொலைக்காட்சிகளின் எண்ணிக்கையை எடுத்துக்கொள்வோம். தரவின் முகடு என்பது அத்தரவில் அடிக்கடி காணப்படும் மதிப்பாகும். கொடுக்கப்பட்ட தரவின் முகடு 8 ஆகும். ஏறு அல்லது இறங்கு வரிசையில் அடுக்கப்பட்ட மதிப்புகளை இரண்டு சமபாகங்களாக பிரிக்கும் மைய மதிப்பு இடைநிலை அளவு ஆகும். கொடுக்கப்பட்ட தரவின் இடைநிலை அளவு 8 ஆகும். சராசரி என்பது பொதுவாக கூட்டு சராசரியை குறிக்கிறது. நாம் இப்போது இடைநிலை அளவையும் சராசரியையும் ஒப்பிடலாம். இரண்டுமே மையத்தை வெவ்வேறான வழிகளில் அளவிடுகின்றன. இடைநிலை அளவு என்பது நடுப்புள்ளியை குறிக்கும். சராசரி என்பது சமநிலை புள்ளி ஆகும். இவர்கள் அனைவரும் சம எடை கொண்டவர்கள் என்றால் ஏற்றப்பலகை விளையாட்டில் இதுவே சமநிலை புள்ளியாகும். தரவின் மிகப்பெரிய மதிப்பிலிருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிக்க கிடைப்பது வீச்சு ஆகும். வீச்சானது கொடுக்கப்பட்ட தரவுகள் எவ்வளவு தூரம் பரவியிருக்கின்றன என்பதை காட்டுகிறது. எனவே இங்கு வீச்சானது 65 ஆகும். திட்ட விளக்கம் என்பது கொடுக்கப்பட்ட மதிப்புகள் சராசரியிலிருந்து எவ்வளவு தூரம் பரவியிருக்கின்றன என்பதை காட்டுகிறது. சில வேளைகளில் கொடுக்கப்பட்ட விவரங்களின் திட்ட விளக்கங்கள் வெவ்வேறு அலகுகளை கொண்டவைகளாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அவற்றை ஒப்பிட இயலாது. எனவே மாறுபாட்டுக்கெழுவை கண்டறிந்து அவற்றை ஒப்பிடலாம். இக்கருத்தினை வலியுறுத்தியவர் புகழ்பெற்ற புள்ளியியல் அறிஞர் கார்ல் பியர்சன் ஆவார். எடுத்துக்காட்டாக, முதல் திட்ட விளக்கம் பவுண்டில் உள்ளது, இரண்டாவது திட்ட விளக்கம் இன்ச்சில் உள்ளது. 23.2 பவுண்ட் மற்றும் 3.2 இன்ச் என்ற அவற்றின் திட்ட விளக்கங்களை ஒப்பிட இயலாது. எனவே மாறுபாட்டுக்கெழுவை பயன்படுத்தி அவற்றின் திட்ட விளக்கங்களை ஒப்பிடுகிறோம். மாறுபாட்டுக்கெழு என்பது திட்ட விளக்கத்திற்கும் சராசரிக்கும் உள்ள விகிதமாகும். திட்ட விளக்கத்தை சராசரியால் வகுக்க கிடைப்பது மாறுபாட்டுக்கெழு ஆகும். வழக்கமாக மாறுபாட்டுக்கெழுவை சதவீதத்தில் சொல்கிறோம். மீண்டும் அதே எடுத்துக்காட்டை காண்போம். முதல் எடுத்துக்காட்டின் மாறுபாட்டுக்கெழு 14.11 சதவீதம் ஆகும். இரண்டாவது எடுத்துக்காட்டின் மாறுபாட்டுக்கெழு 4.78 சதவீதம் ஆகும். குறைவான மாறுபாட்டுக்கெழுவை கொண்ட தரவே அதிக சீர்மைத்தன்மை கொண்டதாக இருக்கும். இங்கு இரண்டாவது தரவே அதிக சீர்மைத்தன்மை கொண்டது. இரண்டு கிரிக்கெட் வீரர்கள் 5 வெவ்வேறான போட்டிகளில் எடுத்த ஓட்டங்களை எடுத்துக்கொள்வோம்.
இங்கு மாறுபாட்டுக்கெழு 40.86%, இங்கு மாறுபாட்டுக்கெழு 69.37%. மாறுபாட்டு கெழுக்களை ஒப்பிடும்போது முதல் வீரர் அதிக சீர்மைத்தன்மை கொண்டவர். இப்படியாக மாறுபாட்டு கெழுவானது தரவுகளின் சீர்மைத்தன்மை அல்லது நிலைத்தன்மையை அறிய உதவுகிறது.